ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குவைத் நாட்டோட ரொம்பவே முக்கியமான அப்டேட் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத் வானிலை அறிவிப்பு மையம், வானிலை ஆய்வு மையம் வந்து ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த பெருநாள், ஹஜ் பெருநாள் நேரங்களில் வந்து, விடுமுறை நாட்களில் வந்து குவைத்தோட வெப்பநிலை ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 டிகிரியிலேருந்து 50 டிகிரி வரைக்கும் கூட வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குவைத் மன்னர் அவர்கள் குவைத்தில் இருக்கிற வெளிநாட்டினருக்கும் குவைத் குடிமக்களுக்கும் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தோட இந்திய தூதுவர் திரு சிபி சார்ஜ் அவர்கள் வந்து ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா வந்து, ஷகில் ஆப்பில் வந்து புதுசாக ஒரு 3 விஷயத்தை சேர்த்துருக்காங்க. உங்களுடைய லைசன்ஸ் தொலைஞ்சு போனாலோ, இல்லை உங்கள் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை உங்கள் லைசன்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சி அதை ரிப்ளேஸ்மெண்ட் வேறு ஏதாவது புதுசு மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஆப்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, குவைத்தில் மாஸ்க்கு, ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு சில கண்ட்ரிகளில் எல்லாம் வந்து இந்த ஹஜ் பெருநாள் டைமில் மாஸ்க்கு போடுறது கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து கத்தாரில் கூட முந்தைய நாள் அறிவிச்சிருந்தாங்க. அது மாதிரி குவைத்துலேயும் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, குவைத்தில் முகக்கவசம் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குவைத் இந்திய தூதரகம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா வந்து, ஹஜ் பெருநாளை முன்னிட்டு 10/7/2022 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு குவைத் இந்திய தூதரகம் வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அவசர கால சேவைகள் எப்போதும் போல் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. குவைத்தோட இன்றைக்கான ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்தியாவுக்கானது ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 257 ரூபா, இலங்கைக்கானது ஒரு தினாருக்கான எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 1166 ரூபா. நீங்கள் எந்த பேங்கில் இருந்து பண்ணணும் அப்படிங்களா, அந்த பேங்கை பொறுத்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி குவைத்தோட பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க தமிழ்.